இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிஎன்பிஎஸ்சி பற்றி ஒரு நியூஸு அதாவது நிறைய பேர் இந்த டிஎன்பிஎஸ்சியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் இந்த ஒரு செய்தி டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நான்கு பேரை நியமனம் பண்ணியிருக்காங்க அதாவது பதவி ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க நியமனம் பண்ணதுக்கப்புறம் பதவி இருக்காங்க அதாவது முனைவர் ச முனியநாதன் அவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர் பதவி ஏற்றுக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேராசிரியர் கா ஜோதி சிவஞானம் இவரும் நேற்று பதவியேற்றிருக்கிறாரு முனைவர் க அருள்மதி மற்றும் அருட்பணி ஆ ராஜ் மரிய சூசை இவங்க நான்கு பேரும் பார்த்திங்கன்னா தேர்வாணையத் தலைவர் திரு க பாலச்சந்திரன் முன்னிலையில் பதவியேற்றுக்கிறதா இந்த நியூஸ் சொல்லியிருக்காங்க இது ஒரு குட் நியூஸ் தான் ஓகேங்களா இது வரைக்கும் வந்து நிறைய உறுப்பினர்கள் வந்து நியமனம் சரியே செய்யாமலேயே இருந்தாங்க அதனால் தேர்வு ஆணையத்தோடைய செயல்பாடுகளையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க அரசியல் கட்சிகள்லாம் இருந்தாலும் இப்போது இதெல்லாம் நியமனம் பண்ணதுனால ஓரளவுக்கு நல்லா செயல்படும் டிஎன்பிசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது நிறைய நோட்டிஃபிகேஷன்லாம் வர வேண்டியது இருக்குது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் இருக்குது ஏன்னா எல்லாம் ஓரளவுக்கு இந்த கொரோனா பை பீரியட்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இதுபோல் நியூஸ் ஓகேங்களா இப்போ ப்ரெஸ் ரிலீஸ்லாம் நிறைய வர்றதே ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் அடுத்தது என்ன நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க நிச்சயமாக எந்த ஒரு நோட்டிவேஷன் வந்தாலும் அது வந்து ஹாப்பியான நியூஸ் தான் அதனால் தொடர்ந்து படிங்க நிச்சயமாக எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் அதனால் இப்போ ப்ரிப்ரேஷன்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ